பிரைஸ் த லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தியானத்துக்கு ஆதாரமாக 143 சங்கீதம் 10 வசனத்தை தியானிக்கலாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செமையான வழியிலே நடத்துவாராக. Lead me in the land of uprightness. பாருங்கள், தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நாம் ஜெபிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு ஜெபம், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை போதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 32:8 சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்கிறார். ஆம், தேவன் நமக்கு பல காரியங்களை போதிக்கிறார். அதில் மிக முக்கியமான ஒரு காரியம், கடவுளுக்கு பிரியமானது என்னது என்று நாம் போதிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு கூட அநேக காரியங்களை நாம் செய்ய முற்படுகிறோம், ஆசைப்படுகிறோம், ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை செய்ய மறந்து போக வேண்டாம். ஆண்டவரே, இது உமக்கு பிரியமானதா என்று நாம் யோசித்து பார்க்க தேவனுடைய ஆலோசனை நாம் கேட்க வேண்டுமா? அதற்கு தேவன் சொல்கிறார், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழி நடத்துவாராக என்று பக்தன் ஜெபித்ததை போல ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கு கூட ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு போதியும், உமக்கு பிரியமானது எது என்று எனக்கு சொல்லிக் கொடும், அந்த பாதையிலே உம்முடைய தூய ஆவியினால் என்னை நடத்தி சொல்லும், என் சுயம் என்னை நடத்த வேண்டாம், பரிசுத்த ஆவியானவரே நீரே வந்து நடத்தும் என்று சொல்லுவோம். ஆண்டவர் நிச்சயம் நடத்துவார். அதற்காக தேவன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 143:8 வசனம் சொல்கிறது, அதிகாலிலும் அது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். பாருங்கள், அதிகாலையில் எழுந்து தேவனிடத்தில் இந்த ஜெபத்தை சொல்ல வேண்டுமா? ஆண்டவரே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். ஆண்டவர் நிச்சயமாய் போதித்து காண்பிப்பார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய தூய ஆவியை நமக்கு கொடுத்து அவருடைய பாதையிலே நம்மை நடத்துவார். இயேசு இரட்சகர் மரித்து உயிர்த்தெழுந்து விண்ணகத்திற்கு சென்ற பிறகு தூய ஆவியாய் தேவாதி தேவன் மறுபடியும் இறங்கி வருகிறார். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே நீர் உமக்கு பிரியமானது எனக்கு போதியும், நான் அதிகாலையில் உம்மை தேடுவேன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செமையான வழியில் நடத்தட்டும் என்று சொல்லுவோம். நிச்சயம் கர்த்தர் நம்மை நடத்துவார், ஆசீர்வாதமான பாதையில் நம்மை நடத்தி முடிவிலே சமாதானத்தினால் நம்மை நிரப்புவார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, இன்று என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உமக்கு பிரியமானதை செய்ய போதித்தருளும் சுவாமி. அந்த ஜெபத்தை அதிகாலையிலே செய்யவும் உம்முடைய தூய ஆவியினால் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நடத்தப்பட எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவரே எங்களை நடத்தும் அப்பா. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொன்னீரே. எங்களை நடத்தும், உமக்கு பிரியமான பாதையில் நடத்தும். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.